Hi friends, this is Nivetha. In the video, 12th standard page number 107 example 8.15 is actually hypothesis and the concept. What is it? A manufacturer of ball pens claimed that a certain pen he manufactured as a mean writing life of 400 pages with a standard deviation of 20 pages. அதாவது எனக்கு என்ன சொல்றாங்க அப்படினா ஒரு பால் பென் manufactured பண்றவர் இருக்காரு. சோ அவர் வந்துட்டு தன்னோட மொத்த பென்னுக்கு ஓகே சோ அத எல்லா பென்னுக்குமே வந்து 400 pages வந்துட்டு ரைட்டிங் லைஃபா இருக்கும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 20 pagesனா 400 பேஜுக்கு மேல 20 பேஜ் இல்லது 400 பேஜ் கம்மியா 20 பேஜ் இந்த மாதிரி வந்து இருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. சோ அதுக்கு அப்புறம் ஏ பர்சேசிங் ஏஜென்ட் வந்து ஒரு 100 பென்ன வந்து அதிலிருந்து எடுத்துக்கறாங்க. எடுத்துட்டு அது வந்து டெஸ்ட்க்கு அனுப்புறாங்க. சோ அதுல என்ன டெஸ்ட் பண்றாங்க அப்படினா தி மீன் ரைட்டிங் லைஃப் ஃபார் தி சாம்பிள் வாஸ் 390 பேजेस. சோ அதோட மீன் ரைட்டிங் அளவு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கறாங்கன்னா 390 அப்படினு கண்டுபிடிக்கறாங்க. சோ இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஷுட் தி பர்சேசிங் ஏஜென்ட் வந்து manufacture பண்றாங்க அத பென்னை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்களா 1% லெவல்ல அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஓகே சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த क्वेश्चन. ஓகே சோ அப்ப நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா டோட்டல் பாபுலேஷன் ஒன்னு இருக்கு, சாம்பிள் பாபுலேஷன் ஒன்னு இருக்கு. டோட்டல் பாபுலேஷனா அதோட மீன் வந்து நம்ம மியூ அப்படினு சொல்லுவோம். ஓகே சிக்மா வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லுவோம். சோ சாம்பிள் பாபுலேஷன்ல எக்ஸ் பார் வந்து மீன் சொல்லுவோம், எஸ் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லுவோம், என்ங்கறத சொல்லுவோம். முதல்ல எது எது நார்மல் பாபுலேஷன் எது எது சாம்பிள் பாபுலேஷன் அப்படிங்கறத நம்ம கிளியரா இருக்கணும். ஓகே முதல்ல என் 100 பென் எடுக்கிறாங்கல்ல அப்ப என் இஸ் ஈக்குவல் டு 100 எழுதணும். சோ இப்ப வந்து சாம்பிளோட மீன் தான் என்னன்னு கொடுத்திருக்காங்க 390. அப்ப எக்ஸ் பார் ஈக்குவல் டு 390 அப்படின்றது வரும். ஓகே பாப்புலேஷன் மீன் அப்படிங்கிறது 400. முதல்ல வந்து அந்த எல்லா பெண்ணுக்கும் உடையது வந்து 400 சொல்லியிருந்தாங்கல்ல, அப்ப மியூசிக்கல் டு 400 பேஜஸ் அப்படின்னு வந்திருக்கும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் அவங்களே கொடுத்துட்டாங்க 20 பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப சிக்மா இஸ் ஈக்குவல் டு 20 பேஜஸ். இது எல்லாமே பாப்புலேஷன், இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே சாம்பிள் பாப்புலேஷன். ஓகே சாம்பிள் அப்படின்னு கொடுத்துட்டு கொடுத்துருக்காங்க. சோ இப்ப நமக்கு வந்துட்டு இந்த சாம்பிள் ஆக்சுவலி லார்ஜ் சாம்பிள், எப்பவுமே வந்து இன்னும் 30 பெண்ணுக்கு மேல போனாலே வந்து லார்ஜ் சாம்பிள் தான் எடுத்துப்போம். சோ இது லார்ஜ் சாம்பிள்னால நம்ம இப்ப இசட் டெஸ்ட் அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னா நல் ஹைப்போதேசிஸ்ன்றது ஒன்னு கண்டுபிடிக்கணும், ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதேசிஸ் அப்படிங்கறத ஒன்னு கண்டுபிடிக்கணும். சோ நல் ஹைப்போதேசிஸ் அப்படிங்கறது என்னன்னா தெர் இஸ் நோ சிக்னிபிகன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த சாம்பிள் மீன் அண்ட் த பாப்புலேஷன் மீன் ஆஃப் ரைட்டிங் லைஃப் ஆஃப் பென் ஹி மேனுஃபேக்சர்ஸ். சோ அவர் மேனுஃபேக்சர் பண்றதுல இருந்து லைக் சாம்பிள் இந்த இது இருக்கு இல்லையா, அந்த சாம்பிள் இந்த சாம்பிளோட மீனுக்கும் இந்த மீனுக்கும் எந்த விதமான டிஃபரன்ஸுமே கிடையாது, ரொம்ப பர்டிகுலரா எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து நல் ஹைப்போதேசிஸ். எந்த விதமான சேஞ்சுமே கிடையாது, எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கு, எந்த இதுல இருந்துதான் இதுல எடுத்திருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. சோ அப்ப இந்த மீனுக்கும் எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது, எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் வந்து நல் ஹைப்போதேசிஸ். தெர் இஸ் நோ சிக்னிபிகன்ட் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றது. அப்ப மியூவோட வேல்யூ வந்து 400 ரூபாய் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றது. ஓகே ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதேசிஸ் என்னது, ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, தி சிக்னிஃபிகன்ஸ் பிட்வீன் தி சாம்பிள் மீன் அண்ட் தி பாப்புலேஷன் மீன் ஆஃப் ரைட்டிங் லைஃப் ஆஃப் தி பென் ஹி மேனுஃபேக்சர்ஸ் என்னது, ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா வந்து நாட் ஈக்குவலா இருக்கும் கரெக்டா. அதை நம்ம H1 சொல்லுவோம், ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதேசிஸ் H1 சொல்லுவோம், வேர் மியூ நாட் ஈக்குவல் டு 400 இருக்கு டூ டெய்ல்டு டெஸ்ட்ல படி. ஸோ இப்போ இதோட லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 1% கரெக்டா. ஸோ அவங்க நமக்கு அதுன்னு கொடுத்துருக்காங்க 1% லெவல்னு, அப்போ 1%னா 1/100 அப்படின்னு சொல்லும்போது 0.01 வரும். ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுபடி ஃபார்முலா என்ன எனக்கு, இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா பை ரூட் 10. எப்போ எனக்கு அந்த சாம்பிள் வந்து என்னோட வேல்யூ வந்து நிறைய லார்ஜ் சாம்பிளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஸோ இது வந்து வேற எண்ணுங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மியூ அந்த வேல்யூலாம் இருக்குல்ல, ஸோ எக்ஸ் பார் என்னது 390, மியூவோட வேல்யூஸ் 400. ஸோ 390-400 டிவைடட் பை சிக்மாவோட வேல்யூ 20 பை. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நமக்கு சிக்மாவோட வேல்யூவே ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டாங்கனால 20/100 எடுத்துப்போம். இதில் வந்து √100 இருக்குது கரெக்டாக, அது வந்து வெளில வருமோ 100 மாறும். ஸோ அப்போ அந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கட் ஆயிடுச்சுன்னா வெறும் 2 மட்டும் வரும். 390-லேருந்து 400 போயிடுச்சுன்னா -10. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா -5. ஸோ இப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் அப்படிங்கிறது 5 அப்படின்னு மட்டும் வரும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ என்னது, கால்குலேட்டட் வேல்யூ என்னது 5 அப்படிங்கிறது. இப்போது
நமக்கு 1%க்கான சிக்னிஃபிகண்ட் வேல்யூஸ் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஸோ பேஜ் நம்பர் 101 இருக்கும் 1%க்கான சிக்னிஃபிகண்ட் வேல்யூஸ் 2.58 அப்படின்னு சொல்றது. ஸோ அப்போ அதுபடி நம்ம போடும்போது இசட் ஆல்ஃபா பை டூவோட வேல்யூ 2.58 அப்படின்னு வரும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த இசட்டோட வேல்யூ தானே கிரேட்டர் தானே இருக்கு, இசட் ஆல்ஃபா பை டூவை விட இதுதான் கிரேட்டர் தானே இருக்கு, தட் இஸ் 5 தான் வந்து 2.58 விட கிரேட்டர் தானே இருக்கு. அப்போ நான் இன்ஃபரன்ஸா என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு கால்குலேட்டட் வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் த டேபிள் வேல்யூவா இருக்கு 1% லெவல் ஆஃப் சிக்னிபிகன்ஸ் பொறுத்தவரை. ஸோ அப்ப நல் ஹைபோதேசிஸ் வந்து ரிஜெக்டட். எப்பவுமே நான் கண்டுபிடிச்ச வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா நல் ஹைபோதேசிஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் இந்த மேனுஃபேக்சரர் என்ன பண்ணிடுவார், அவர் வந்துட்டு இது பண்ண மாட்டார், ரிஜெக்ட் பண்ணிடுவார். ஓகே, அதை வந்து ஏற்றுக்க மாட்டார், சிக்னிஃபிகண்ட் இதை வந்து ஏற்றுக்க மாட்டார். அதனால த பர்ச்சேசிங் ஏஜென்ட் ரிஜெக்ட்ஸ் அ மேனுஃபேக்சரிங் கிளைம் அட் 1% லெவல் அப்படின்னு எழுதணும். ரொம்பவே சிம்பிளான சம், ஜஸ்ட் அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுனாலே ரொம்ப ஈஸி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.